ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வச்சிருக்கிற சிஸ்டத்தில் இருக்கிற ப்ராசஸர் வந்து 32-bit ப்ராசஸராக இல்லாட்டி 64-bit ப்ராசஸராங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் கமாண்ட் மூலியமாகவே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் கமாண்ட் இருந்தாலே போதும். உங்கள் சர்ச்சில் போய்ட்டு நான் வந்து கீபோர்டில் விண்டோஸ் ஆரை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு எம்எஸ் இன்ஃபோன் டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு 32 டைப் பண்ணிவிட்டு டாட் இஎக்ஸின் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துரும். இப்போ இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ரைட் சைடில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேம், மேனுஃபேக்சரிங் மாடல் எல்லாமே இருக்கும். இதில் வந்து சிஸ்டம் டைப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா X64 பேஸ்டு பிசின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுருக்கிற சிஸ்டம் ப்ராசஸர் வந்து 64-bit ப்ராசஸர். ஓகே, இப்படி தான் வந்துட்டு 64-ல் செக் பண்ணு. 64-32ங்கிறது எல்லாமே ஒரே கமாண்டு தான், இங்கே மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாறும். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சிஸ்டத்தில் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது 32-bit இருக்கிற சிஸ்டத்தில். ஓகே, இப்போ இந்த சிஸ்டத்தில் வந்து 32 இருக்கா இல்லாட்டி 64 இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். சேம் கமாண்டு தான், விண்டோஸ் ஆரை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே தான் எம்எஸ் இன்ஃபோ 32.exe கொடுத்துட்டு ஓகே கொடுத்துரு. இதில் பாரு, அதே மாதிரி சிஸ்டம் டைப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா X86 பேஸ்ன்னு இருக்கும். நீங்கள் வந்து 32-bit ப்ராசஸர் தான், இதில் வந்து X86ங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 32ங்கிறது இருக்காது, நம்ம தான் வந்து இதில் தெரிஞ்சுக்கணும். X86ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுருக்க சிஸ்டம் வந்து 32-bit இருக்கிற ப்ராசஸர் சப்போர்ட் இருக்கிற சிஸ்டம்.